ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கூடவே 1 பிரிஞ்சி இலை. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 250 கிராம் அளவுக்கு பேபிக்கான இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சைப்பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சைப்பட்டாணி சேர்க்கலனாலும் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான சூப்பரான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ரைஸு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.